பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. நண்பர் ஒருவர் நமக்கு ஒரு கருத்தை அனுப்பியிருந்தார். அந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் காணொளியை கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கை அவர் வைத்திருந்தார். எனவே அவர் வழங்கிய அந்த கருத்துக்களை மையப்படுத்தி இந்த காணொளியில் என்னுடைய சில தேடல்களையும் இதிலே நான் வைக்கின்றேன். தற்பொழுது ஈழ மக்கள் மத்தியிலே ஒரே ஒரு விடயம்தான் இருக்கின்றன. இதற்கு முன்பு வரை அவர்களிடம் ஒரு தாகம் இருந்தது. ஈழம் அமைய வேண்டும் அல்லது எங்களுக்கான சம உரிமை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர்களிடம் இருந்தது. ஆனால் தற்பொழுது அது நீர்த்து போய்விட்டது. இப்பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சில நகர்வுகள் மட்டும்தான். ஒன்று, இலங்கை ஆட்சியாளர்கள் பொறுப்பு கூற வேண்டும். இன்னொன்று, காணாமல் சென்றவர்களை கண்டுபிடித்து தர வேண்டும். மூன்றாவது விடயமாக அவர்கள் வைத்திருக்கின்ற கருத்து, மனித உரிமை மீறல்களுக்காக இலங்கை ஆட்சியாளர்கள் தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். இவைகளைத்தான் அவர்கள் இது இப்பொழுது ஈழ மக்கள் மத்தியில் இருக்கிறது. இது எதனால் ஏற்பட்டது, இந்த வீழ்ச்சி எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்கின்ற கேள்விக்கணைகளை அவர் வைத்திருந்தார். அவருடைய கேள்விக்கணைகளுக்குள் ஏதோ ஒரு நியாயம் இருப்பதாக உணர்ந்த காரணத்தினால் அதனை தேடி நாம் இந்த காணொலிக்குள் பயணிக்க முடிவு செய்தேன். காரணம், 2009 வரை ஈழத்தமிழர்கள் அனுபவித்த துயர்களும் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களும் வார்த்தைக்குள் வடிப்பதற்கு நம்மால் முடியாது. அவர்கள் எப்படியாவது விடுவு கிடைத்துவிட வேண்டும் என்கின்ற தேடலில் பயணித்த காரணத்தினால் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற ஒரு அடையாளத்தை அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். இந்த அடையாளத்தை அவர்கள் தேட ஆரம்பிக்கின்ற பொழுது விடுதலை இயக்க போராட்டத்தில் பல அமைப்புகள் களத்தில் இருந்தன. பல அமைப்புகள் களத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் விடுதலை புலி அமைப்பை அங்கீகரித்தார்கள். விடுதலை புலிகளால் மட்டும்தான் ஈழத்திற்கான மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியும் என்கின்ற எண்ணம் அவர்களிடம் இருந்தது. ஈழம் என்கின்ற மண் மலரும் என்கின்ற வேட்கையும் அவர்களிடம் இருந்தது. அந்த வேட்கையின் காரணமாக அவர்கள் விடுதலை புலி இயக்கத்தை அங்கீகரிக்கப்பட்ட தமிழர்களின் அடையாளமாக கொண்டு வந்தார்கள். விடுதலை புலிகளும் அந்த அங்கீகாரத்தை கடைசி வரை அவர்கள் காப்பாற்றி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்து ஈழ மக்களுக்கான விடிவை உருவாக்குவதற்கான களத்தை உருவாக்கி கொண்டு இருந்தார்கள். எனவே அதுவரை ஈழம் சார்பு விடயங்கள் அனைத்துமே ஈழச் சொந்தங்களின் மத்திய மனங்களில் புதைக்கப்பட்டன அல்லது அவர்கள் மனங்களில் அவைகள் இருத்தி வைக்கப்பட்டன. அவர்களுடைய ஒவ்வொருவருடைய தேடலும் எங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும், இந்த மண்ணில் நாங்கள் சுதந்திரத்தோடு வாழ்வோம் என்கின்ற நிலைப்பாடு அவர்களிடம் இருந்தது. 2009 இறுதிக்கட்ட போர் நடக்கின்ற அந்த சூழலில் சர்வதேச நாடுகள் ஏதாவது உதவி செய்துவிடும் என்கின்ற நம்பிக்கை ஈழ மக்களிடம் இருந்தது. விடுதலை புலிகளும் அதை நம்பிக்கொண்டுதான் பயணித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் சர்வதேச நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலி இயக்கத்தையும் மௌனித்து போவதற்காகவும் ஈழத்தமிழர்களை அழிப்பதற்கான களத்திலும் அவர்கள் இறங்கிவிட்டார்கள். சுமார் 1.5 லட்சம் தமிழர்கள் அன்று பலியானதாக தகவல்கள் வருகின்றன. இன்று வரை அவைகள் உறுதிப்பட்டு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. எனவே தமிழ் மக்கள் மீது ஏற்பட்ட அந்த வலியை மத்தியில் இருக்கக்கூடிய இலங்கை ஆட்சியாளர்கள் ஏதாவது ஒரு தீர்வில் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து விடுவார்கள் அல்லது தங்களுடைய தவறுக்கு அவர்கள் தண்டனையை பெற்று விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இருந்தது. ஆனால் உலக நாடுகள் ஒரு சூழலில் ஈழத்தமிழர்களுடைய அந்த வேதனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்களுடைய அரசியல் சார்பு விடயங்கள் ஈழத்தமிழர்களின் ரணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனங்களை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. இந்த சூழலில் ஈழத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பெரும்பாலான தமிழ் கட்சிகள் ஒரு விடயங்களை மையப்படுத்தி பயணிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பயணிக்க ஆரம்பித்த அந்த விடயம் என்னவென்றால், எங்களுடைய பாதிப்புகளுக்கான நிவாரணங்களை கொடுங்கள்,
இரண்டாவது, பொறுப்பு கூறல் விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவது, காணாமல் போனவர்களை நீங்கள் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். இவைகளைத்தான் முன்வைத்தார்கள். இவைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டங்கள் நடத்த நடத்த அது மக்கள் மனதிலும் அதுதான் பதிந்து போயின. இதைத்தான் இலங்கை ஆட்சியாளர்கள் மனதிற்குள் போட்டு வைத்திருந்த திட்டம் என்பது நாம் இப்பொழுது புரிய முடிகிறது. இவர்கள் தமிழர்களுக்கு தேவையான விடயங்களை நாம் செய்து கொடுத்து விட்டால் அவர்கள் ஈழம் என்கின்ற அந்த வார்த்தையை பிடித்து கொண்டுதான் பயணித்து கொண்டு இருப்பார்கள். எனவே இந்த யுத்தத்தை மையப்படுத்தி அவர்களுடைய மனங்களை திசை திருப்ப வேண்டும். அதை திசை திருப்ப வேண்டுமென்றால் அதற்கு தமிழ் கட்சிகள் தான் தேவை. எனவே ஒரு காலகட்டத்தில் தமிழ் கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்குள் எடுத்துக்கொண்டார்கள். எனவே தங்களுடைய கருத்து திணிப்பை தமிழ் கட்சிகள் மூலம் தமிழர்கள் மத்தியிலே அவர்கள் விதைத்தார்கள். எனவே தமிழர்கள் மத்தியில் ஈழம் என்கின்ற சொல் பின்தங்கப்பட்டு பொறுப்பு கூறல், காணாமல் போனவர்கள் பற்றிய அந்த கண்டுபிடிப்புகள் போன்ற சில விடயங்கள் மட்டுமே முன்னிலைப்படுத்த தொடங்கப்பட்டன. ஈழம் அல்லது ஈழ மக்களுக்கான அந்த விடுதலை உரிமைகள் ஒட்டுமொத்தமாக மக்கள் மனதிலிருந்து அப்படி ஒரு தேடலே இல்லாதது போல அது நகற்றப்பட்டது. அதற்கு அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளும் ஒரு காரணமாக மாறிவிட்டது. தற்பொழுது ஈழ மக்கள் மத்தியில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பல தகவல்கள் அல்லது அவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற பல களங்கள் இப்பொழுது ஒரு நான்கு விடயங்களை மட்டும்தான் மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை மீறி அவர்கள் எந்த விடயத்திற்குள்ளும் பயணிக்கவில்லை அல்லது அந்த தேடலுக்குள் செல்லவில்லை. அப்படி அவர்கள் சென்றுவிடக்கூடாது என்பதை அரசாங்கம் துல்லியமாக கணித்து அதற்கான களங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. யாழ் பகுதியில் பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி பல தமிழர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. அதற்கான எதிர்ப்புகளை கொடுப்பதற்கு தமிழ் கட்சிகள் இதுவரை முனைப்பு காட்டவில்லை என்று அந்த நண்பர் தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவது பார்ப்பீர்கள் என்றால், தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய கொரோனாவின் தடுப்பு மருந்து இதுவரை சரியாக கிடைக்கவில்லை. தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய தடுப்பு மருந்தை உடனடியாக வழங்குங்கள், எங்கள் மக்களும் இம்மண்ணை சார்ந்தவர்கள்தான் என்கின்ற அழுத்தத்தை பதிவு செய்வதற்கு கூட இப்பொழுது ஒரு நாதியற்ற நிலையில்தான் தமிழ்ச் சொந்தங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவது விடயமாக, தமிழர்களுடைய காணிகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தற்பொழுது கூட அரசாங்கத்தின் இணையதளத்திற்குள் நாம் சென்றால் பல பகுதிகளில் அதாவது விரிவாக்கம் செய்வதற்காக அவர்கள் பட்டியலிட்டு இருக்கின்றார்கள். அந்த பட்டியலில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அவர்கள் அபகரிக்கப் போகின்ற காணிகளின் பட்டியல்தான் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன. எனவே இதை எதிர்த்து கூட ஒரு அழுத்தமான பதிவை வைப்பதற்கு தமிழ் கட்சிகள் தயங்கிவிட்டன என்கின்ற தகவலையும் அவர் வைத்திருக்கின்றார். அதன் பின்பு பொருளாதார விடயங்களில் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த சராசரி உரிமைகளும் அந்த மண்ணிலே இல்லை. ஆயினும் தமிழர்கள் இப்பொழுது கேட்பதெல்லாம், நீங்கள் பொறுப்பு கூறல் விடயத்தில் நீங்கள் பேச வேண்டும், எங்களிடம் காணாமல் போன உறவுகளை கண்டுபிடித்து தர வேண்டும் என்கின்ற சில நகர்வுகளுக்குள் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். இதைத்தான் சிங்கள ஆட்சியாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை இந்த சூழல் உருவாக்கி வைத்திருக்கிறது. தற்பொழுது நாம் எந்த கருத்துக்களை எடுத்து வைத்தாலும் ஈழச் சொந்தங்கள் மத்தியிலே சுமார் 10 வருடங்களாக இதுபோன்ற ஒரு வீழ்ச்சியான கருத்துக்களை பதிவு செய்து விட்டார்கள். இவை நான்கு மட்டும்தான் முதன்மையான களம் என்பதை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். எனவே எங்கள் மக்கள் உரிமையை இழந்து நிற்கிறார்கள், எங்கள் மக்கள் பொருளாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள், எங்கள் மக்கள் காணிகளை நிலைந்து நிற்கிறார்கள், எங்களுக்கு வழிநடத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற பல கட்சிகள் சில நேரங்களில் எங்களுக்கு ஆதரவான நிலையில் நிற்கிறார்கள், பல நேரங்களில் அவர்கள் ஆளும் கட்சிக்கான களங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள்.
விடுதலை புலிகள் இருந்தது வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகள் என்ன நினைக்கிறது என்பதை அறிந்து செயல்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் மக்களுக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பயணிக்கிறார்கள். இது எங்களுக்கு வேதனைகளைத்தான் தந்து கொண்டிருக்கிறது. இதை அவர்கள் புரிவார்களா என்கின்ற கேள்விக்கணைகள் எங்களுக்குள் எழும்பிக் கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த கருத்துகளின் அடிப்படையை பார்க்கின்ற பொழுது அவர் வைத்த கருத்துகளில் பெரும்பாலான கருத்துகள் நியாயமானதாகத்தானே இருக்கிறது. இன்று ஈழத்தில் சுமார் 40 வருடங்களுக்கு மேல் இந்த மண் எங்களுடைய மண், நாங்கள் இங்கு உரிமையோடு வாழ வேண்டும் அல்லது எங்களுக்கு சம உரிமை தாருங்கள் என்று முழக்கங்களை செய்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் அவர்களை ஒரு பொறுப்புக்கூறல் விடயத்திலும் ஒரு காணாமல் போனவர்களை கண்டுபிடியுங்கள் என்கின்ற விடயத்திற்குள்ளும் கொண்டு வந்து சுருக்கி எங்களுக்கு இவைகள் போதும் என்கின்ற மனநிலையை உருவாக்கியிருக்கிற ராஜபக்சே சகோதரர்களின் அந்த ராஜதந்திரம் தமிழ் கட்சிகளை தோற்கடித்து விட்டது என்று தான் நினைக்க தோன்றுகிறது. தற்பொழுது உள்ள சூழலில் இந்த மண்ணில் தமிழர்கள் பிறந்திருக்கிறார்கள். இந்த மண்ணில் சிங்களர்களுக்கு என்ன வாழ்வுரிமை இருக்கிறதோ அந்த வாழ்வுரிமை எங்கள் தமிழர்களுக்கும் வேண்டும் என தமிழ் கட்சிகள் மீண்டும் குரலை எழுப்ப வேண்டும் என்கின்ற பதத்தை தான் அந்த நண்பரின் கருத்து பதிவிடுகிறது. அதை நானும் வழிமொழிகிறேன். நன்றியுடன், உங்கள் இன்பம்.